வச்சு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு முக்கியமானது என்னது அப்படின்னா பிட் வைஸ் ஆப்ரேட்டர். என்னது பிட் வைஸ் ஆப்ரேட்டர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மற்ற ஆப்ரேட்டர்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம், அண்டு அடுத்து என்னது ஆர் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இது அண்டு, இது என்னது ஆர். இந்த கேப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆர். என்ன சொல்கிறோம் எக்ஸ் ஆர் அண்டு ஆர் எக்ஸ் ஆர். இப்போ இந்த ஆப்ரேட்டருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வேல்யூ இப்போ ஃபைவ் அண்டு சிக்ஸ் அப்படின்னு வேல்யூ கொடுக்குறீங்க வச்சுங்க, ஃபைவ் அண்டு சிக்ஸ் அப்படின்னு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஃபைவ்க்கான பைனரி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஃபைவ்க்கான பைனரி என்ன அப்படின்னா, ஃபைவ் பைனரி எப்படி கண்டுபிடிப்போம், இது டெசிமல், டெசிமல் வந்து பைனரி கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், ரெண்டாவது வகுப்போம் நானாவத்தில் போட்டு எப்படி கண்டுபிடிப்போம், டூ ரிமைண்டர் எவ்வளோ ஒன், திருப்பி என்னது டூ ஒன் ஜீரோ, அப்போ என்னது ஒன் ஜீரோ ஒன். இப்போ சிக்ஸுக்கு த்ரீ ஜீரோ டூ ஒன் ஜீரோ, அப்போ என்னது ஒன் ஒன் ஜீரோ இஸ் ஸ்ட்ராங், ஒன் ஜீரோ ஜீரோ இஸ் கரெக்ட், ஓகேவா, ஒன் ஜீரோ ஜீரோ ஓகேவா. சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்டு கேட்டுக்கான ட்ரூத் டேபிள் என்ன ஃபஸ்ட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ பரவாயில்ல என்ன வரணும் ஒன் ஒன் ஜீரோ சிக்ஸ்க்கு. இப்போ ஏபி தூக்கத்தில் இல்லை நீங்கள் எல்லோரும் பரவாயில்ல தெளிவாக தெரியுங்க, ஏபி ஜீரோ ஒன்று ஒன் ஜீரோ ஒன் ஒன். அடுத்து என்னதுன்னா ஏ டாட் பி, அடுத்து என்னது ஏ ப்ளஸ் பி, அதுக்கடுத்து என்னது ஏ எக்ஸ்க்ளூசிவ் பி. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அண்டு ஆர் எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன சிம்பிள் போட்டிருக்கோம், அண்டு ஆர் கே அப்படிங்கிற இந்த மூணு சிம்பிள் போட்டிருக்கான். இப்போ ஜீரோ ஜீரோ என்ன வரும், ஜீரோ ஜீரோ ஒன்றுனா ஜீரோ, ஒன் ஜீரோனா ஒன் ஒன்றுனா ஒன், இப்போ ஜீரோ ஜீரோனா ஜீரோ ஒன்றுனா, இப்போ ஜீரோ ஜீரோனா ஜீரோ, ஜீரோ ஒன்றுனா ஒன், ஒன் ஜீரோனா ஒன், ஒன் ஒன்றுனா ஜீரோ. சரியா, அப்போ இதான் வந்து அதுக்கான ரெப்ரசன்டேஷன். இப்போ பாருங்கள் என்ன கேட் போட்டிருக்கோம் அண்டு, அப்போ ஒன் ஜீரோனா ஜீரோ, ஜீரோ ஒன்றுனா இப்போ ஒன் ஒன்றுனா இப்போ அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும் ஃபோர். இப்போ ஃபைவ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர். இப்போ இதே சிக்ஸ் அண்டு நைன் வச்சுங்க, இப்போ சிக்ஸுக்கு என்னது ஒன் ஒன் ஜீரோ, இப்போ நைனுக்கு என்னது அப்படின்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன். இப்போ முன்னாடி என்ன பண்ணும் ஜீரோ சேர்த்துக்கிறோம், அப்போ என்ன ஆகுது ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோ, ஃபேன்சர் என்னது ஜீரோ. இப்போ இதே தான் என்ன கேட்டா இருந்துச்சுன்னா ஆர் கேட்டா இருக்கு அப்படின்னா ஒன் ஜீரோன்னா எவ்வளோ, இது எதுக்கு அண்டுக்கு பிட்வைஸ் அண்டுக்கான ரிசல்ட், தட்ஸ் கால்டே பிட்வைஸ் அண்டு. இப்போ பிட்வைஸ் ஆருக்கான ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன வரும் ஒன் 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 ஒன், இதோட வேல்யூ என்னது ஃபிஃப்டீன், டெசிமல் எவ்வளோ ஃபிஃப்டீன். இப்போ இதேவோ நம்ம பிட்வைஸ் எக்ஸ்ஆருக்கு பார்க்குறோம், பிட்வைஸ் எக்ஸ்ஆர் அப்படிங்கும்போது ஜீரோ ஒன்றுனா ஒன் ஜீரோனா ஒன், ஒன் ஜீரோனா ஜீரோ ஒன்றுனா ஒன், இதுக்கு என்னது ஃபிஃப்டீன். புரியுதா, இப்போ பிட்வைஸ் அண்டு ஆர் எக்ஸ்ஆர் புரியுதா, இதில் எதுவும் டவுட் இருக்கா இப்போ உங்களுக்கு, எனி டவுட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், குழப்பிக்கிறாதீங்க, டவுட் இருக்கா இப்போ. எதுப்பா பைனரிலேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு எட்டு, இப்போ எட்டு ரெண்டாக பத்து, பத்து ப்ளஸ் பதினாலு பதினஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். இதே இப்படி எழுதலாம் இல்லை அப்படின்னா ஒன் இன்ட்டு டூ பவர் ஜீரோ, ஒன் இன்ட்டு டூ பவர் ஒன், ஒன் இன்ட்டு டூ பவர் டூ, ஒன் இன்ட்டு டூ பவர் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒன் பவர் டூ பவர் ஜீரோ, எனி திங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன், அப்போ ஒன் இன்ட்டு ஒன் ஒன், ஒன் டூ பவர் ஒன், டூ பவர் ஒன்று டூ, ஒன் இன்ட்டு டூ டூ, டூ பவர் டூ ஃபோர், அப்போ எயிட், ஆன்சர் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன். பிட்வைஸ் ஓகேவா, ஏதோ டவுட் இருக்கா?
எழுதுறீங்களா? இப்போ இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்புட் அப்படின்னா என்ன, இப்போ நமக்கு தேவையான இன்புட்ஸ் நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படிங்கிறத இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். அவுட் நம்மளுக்கு எப்படி வேணுங்கிற விஷயத்தை எப்படி அவுட்புட்டில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாவை பொறுத்த ரெண்டு டைப் இருக்குது. இப்போ இன்புட் அவுட்புட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன? இப்போ இன்புட்டுங்கிறது யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ். யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டாவுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணணும்னா கம்பைலர் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுது. அப்போ யூசர் எப்படிலாம் டேட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவ்வளோ மார்னிங் இருந்து இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரியா? இப்போ யூசர் எப்படிலாம் டேட்டா கொடுக்க முடியும், அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்ன, இப்போ கீவேர்ட்ஸ்லாம் என்ன, ஐடென்டிஃபயர்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன, அதோட சைஸ் என்ன, அதிலே பார்த்தீங்கன்னா சைடு இருக்குது, சைனடு அன்சைன்டு நம்ம பார்க்கல. அதில் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்லே என்ன இருக்குது, சைன்டு இருக்குது, அன்சைன் இன்டிஜர், அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும் வாங்கலாம், நம்ம நெகட்டிவ் இன்டிஜர்ஸாக வாங்கவே முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கெலாம் ஒரு டேட்டா, ஒரு சில டேட்டா டைப்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து யூசரோட நீட்ஸ் என்ன, அதுக்கு தகுந்தப்ப நம்ம எப்படி பிரிச்சுக்கிற போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது என்னது அப்படின்னா இன்புட்ஸ். இப்போ அவுட்புட்டுங்கிறது யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்துக்கும் தகுந்தாப்பில் நம்ம என்ன பண்ண முடியும், அவுட்புட் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ இன்புட் நீ வாங்குறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சி இன். என்னது சி இன்? இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் என்னதுப்பா? இன்செக்ஷனா, இன்செஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, சி இன்னுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சி இன்னுங்கிறது எக்ஸ்ட்ராக்ஷன். சி இன்னுங்கிறது என்னது, எக்ஸ்ட்ராக்ஷன். சி இன்னுங்கிறது கரெக்டாக நான் மேனேஜ் சொல்லணும்னா எக்ஸ்ட்ராக்ஷன். சி இன்னுங்கிறது என்னது, எக்ஸ்ட்ராக்ஷன். சி அவுட் அப்படிங்கிறது இன்செக்ஷன். சி அவுட்டுங்கிறது என்னது, இன்செக்ஷன். இப்போ சி இன்னுங்கிறது என்னது, கெட். இன்புட்னா என்னது, கெட், கெட்டுதல வாங்குறதில்ல. அவுட்னா என்னது, புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? புட்டுங்கிறது என்னது, அவுட் நம்ம சொல்லுவோம். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராக்கெட் நம்மளுக்கு, ஆங்கிள் ப்ராக்கெட் தெரியல. இதுக்கு பேர் என்னது, ஆங்கிள் ப்ராக்கெட். டபுள் ஆங்கிள் ப்ராக்கெட் போடுறோம் சி இன்னுக்கு. என்னது, எப்படி போடுறோம், இது ரைட்டா லெஃப்டா? ரைட் ஷிஃப்ட். இது என்னது, ரைட் ஷிஃப்ட். இது என்னது, ரைட் ஷிஃப்ட். இதில் பிட் வைஸில் நம்ம ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் பார்க்கல, அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. பிட் வைஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் இருக்குது, அது நான் அடுத்து லேட்டராக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சி அவுட்டுக்கு என்னது, இது என்னது நம்மளுக்கு, லெஃப்ட் ஷிஃப்ட். இதில் அது லெஃப்ட் ஷிஃப்ட் எங்கிட்டு போகுது, இப்படி தான் போகுது. இப்போ நம்மளுக்கு சரி, இது லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லெஃப்ட்னு வச்சுக்கோங்க, கன்சிடர் டு த. இப்போ நம்ம கைக்கு இப்படி நின்றுருந்தால் இதுக்கு என்னது, லெஃப்ட். இப்படி நின்றுக்கும் போது இது என்னது, ரைட். ஓகேவா? இது என்னது, சி அவுட். அப்போ சி இன். இப்போ நம்ம சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இன்டிஜர் ஏ அப்படின்னு ஒரு வேல்யூ வாங்குறோம். இப்போ என்னது வாங்குறோம், இன்டிஜர் ஏ. இப்போ இதை நீங்கள் இன்புட்டை வாங்கணும்னா எப்படி கொடுப்போம், ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி கம ஆம்பர்சன் ஆஃப் ஏ. ஸோ நம்ம எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் டி அப்படிங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இன்டிஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் வாங்கியிருக்கோம். ஆம்பர்சன் ஏங்கிறது என்னது, அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள், அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். இது எல்லாமே யூஸருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிடுவோம், அதே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கிறட்டும் அப்படிங்கிறக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இதில் நீங்கள் இன்டிச்சர் ஏ அப்படின்னு வாங்கினீங்கன்னா ஜஸ்ட்டு சிஎன் ஏ அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்புட் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம், இன்புட் என்ன பண்ணிட்டோம், எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்போ இதே சி அவுட்டுங்கிறது என்னது, அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆஃப் நம்ம கொடுக்குறோம்ல. இப்போ சி அவுட் இதை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம், ஏஏ ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஏ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ சீனுங்கிறது இப்போ இந்த ப்ராக்கெட் ஆங்கிள் ப்ராக்கெட் இப்படி போட்டு நம்ம ஏ கொடுத்தா என்ன, அது ஏவோட வெளியாக கெட் பண்ணிடுச்சு. ஜஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறோம், அவுட்புட் கொடுக்குறோம். அப்போ ஒரு இன்புட்டு எப்படி வாங்குறோம், அவுட்புட்டு எப்படி வாங்குறோம்னு உங்களுக்கு தெரியல. சரி, இந்த இன்புட் அவுட்புட்லேருந்து என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ தான் வந்து புரியும். இப்போ ஃபஸ்ட் எடுத்துனே நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆஸ் இன்க்ளூடு ஆஸ் இன்க்ளூட். ஆஸ்ங்கிறது என்னப்பா, ப்ரீ ப்ராசஸர். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ப்ரீ ப்ராசஸர். எதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி கொண்டு வருது நம்மளுக்கு, லைப்ரரி ஃபங்க்ஷன், அதாவது இன்க்ளூடு ஐஓ ஸ்ட்ரீம், இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம், அதாவது சி இன் சி அவுட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து வருது. அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அசஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வரோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இன்க்ளூட் கோனியோ ஐஓ டாட் ஹெச். கோனியோ ஐஓ டாட் ஹெச் அப்படின்னா என்னது அப்படின்னா கன்சோல் அப்படின்னு என்னது, கன்சோல் இன்புட் அவுட் புட். அதுக்கடுத்து என்ன பொறுத்தோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் நேம் ஸ்பேஸ். இது மாடர்ன் கம்பெனியில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். என்னது, யூசிங் நேம் ஸ்பேஸ்.
பிளாங்க் ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே இது பார்க்கும். அதுவும் இல்லாமல் சி இன்னுக்கு ஒன் ஆஃப் த லைப்ரரி ஃபங்க்ஷன் ஆஃப் யூசிங் நேம் ஃபேஸ். இது ஒன் ஆஃப் த லைப்ரரி ஃபங்க்ஷன் சி இன் சி அவுட் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா மாடர்ன் கப்பிலில் இது கண்டிப்பாக கொடுத்தா தான் என்ன ஆகும் அப்படின்னா சி இன் சி அவுட் என்ன ஆகும் ரன் ஆகும். அந்த பிளாங்க் ஸ்பேசஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எவரி சி ப்ரோக்ராம் ஆகட்டும் சி ப்ளஸ் ப்ளஸ் ஆகட்டும் என்ன தேவை நம்மளுக்கு மெயின் தேவை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நல்லா பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு அடிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 6 + 9 ஆன்சர் எவ்வளோ 15. 6 + 9 எவ்வளோ 15. இப்போ 6ங்கிறது என்னது ஒரு வேல்யூ, அப்போ ஏ ஏங்கிறது 9ங்கிறது ஒரு வேல்யூ, அப்போ என்னது பி. இது எதில் ஸ்டோர் பண்ணுறோம் சிங்கிறதுல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்குவோம் சரியா. இப்போ நான் எழுதுறேன். அப்போ இன்டிஜர் எத்தனை வேரியபிள் தேவைப்படுது நம்மளுக்கு ஏ பி சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம் ஏ வேல்யூ வாங்கணும். இப்போ ஏ வேல்யூ வாங்குறதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா சொல்கிறேன் பிரிண்டருக்கு நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்டர் ஏ வேல்யூ. இப்படி கொடுத்தோம்னா ரன் ஆகுமா ஆகாது. ஏன் ரன் ஆகாது ஸ்ட்ரிங். இது என்னது ஸ்ட்ரிங் கண்டிப்பாக டபுள் கோட்டுக்கு தான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் எப்பயுமே எதுக்குள்ள கொடுக்கணும் டபுள் கோட் தான் கொடுக்கணும். அடுத்து என்னது சி இன் ஏ எகெயின் என்னதுன்னா சி அவுட் என்டர் பி வேல்யூ. சி இன் பி அடுத்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அப்போ ஏ பிளஸ் பி ஆட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ண சொல்கிறோம் நம்ம சிக்கே அசைன் பண்ண சொல்கிறோம் சியில் ஸ்டோர் பண்ண சொல்கிறோம். இப்போ எதை பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதும் நம்மளுக்கு சியை பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதும். அப்போ சி அவுட் சி வேறு எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பெர்சன்டேஜ் டி பெர்சன்டேஜ் எஃப் அதெல்லாம் எதுவுமே ஆம்பர்சன் இதில் எதுவுமே எதுனா தேவையில்லை ரெப்ரசன்ட்டுக்கு தேவையே இல்லை. எதில் சி ப்ளஸ் ப்ளஸ்ல சி ப்ளஸ் ப்ளஸ் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா புரியுதா? ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிங்க ஐடிஸ் நோட்ஸ். இப்போ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்து முடிச்சோடனே நம்ம அடுத்து எது பார்க்கணும் அப்படின்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது கண்டிஷன்ஸ் அண்டு ஸ்டேட்மெண்ட். பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான டேர்ம்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. திஸ் இஸ் அ கர்ல் பிரைஸ். இந்த கர்ல் பிரைஸ்க்குள்ளே என்ன நடக்குது ஓப்பன் கர்ல் பிரைஸ் க்ளோசிங் கர்ல் பிரைஸ். இந்த கர்ல் பிரைஸ்க்குள்ளே என்ன நடக்குதுன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன நீங்கள் எப்படி எழுத முடியும் அப்படின்னா யூசர் எழுதக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். யூசர் தான் டிஃபைன் பண்ணுவாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கர்ல் பிரைஸ்க்குள்ளே இருக்கிற யார் எழுதுவா யூசர். ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பைலருக்கு தகுந்தாப்பில் ப்ரீ டிஃபைன்ட் செட் டிபெண்ட் எது டிபெண்ட் பண்ணி எழுதுவோம் நம்ம கம்பைலரை டிபெண்ட் பண்ணி எழுதுவோம். தென் என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன் பண்ணும்போது எப்படி அப்படின்னா எல்லாமே என்ன இருக்கும் உங்களுக்கு ப்ரீ டிஃபைண்டடாக இருக்கும் எல்லாமே. நீ ப்ரீ டிஃபைண்டடாக இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து நீ என்ன அப்ளை பண்ண போகிற அப்படின்னா ஒன்லி ஃபார் த லாஜிக்கல் லாஜிக்கல் திங்ஸ். நீங்கள் எது மட்டும் அப்ளை பண்ணுவீங்க லாஜிக்கல் திங்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறீங்களே தவிர வேறு எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது எழுத முடியுமா? இப்போ கம்பைலர் இல்லாத வேறு நியூ கீவேர்ட்ஸ் நீங்கள் எழுத முடியுமா? எழுத முடியாதுல்ல. இப்போ எழுத முடியுமா முடியாதா? பாசிபிள் இல்லை. ஆனால் எழுதலாம். எப்போ பாசிபிள் அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் புதுசாக ஜென்ரேட் பண்ணி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு கிரியேட் லைப்ரரி ஃபைல் ஒரு லைப்ரரி ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த லைப்ரரி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த லைப்ரரி என்ன பண்ணிக்கலாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி ஒன்றும் பண்ணலாமே தவிர நீ இன்க்ளூட் பண்ணி உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி இன்க்ளூட் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி நீங்கள் என்ன பண்ண முடியாது டைரெக்டாக கால் பண்ண முடியாது. அதாவது லைப்ரரியில் இல்லாத ஃபங்க்ஷன்ஸை ப்ரீ டிஃபைனடாக இல்லாத ஃபங்க்ஷன்ஸை ஒரு சிங்கிள் வேர்டோட யூஸ் பண்ண முடியாது. நியூ டைம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணணும் இங்கிலீஷில் நம்ம இல்லாத லாங்குவேஜில் நீங்கள் டைப் பண்ணணும்னா என்ன பண்ண முடியாது முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா கம்பைலர் ரீட் பண்ணாது. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 types of errors ரொம்ப ரொம்ப முக்கியமான எரர். 3 types of errors சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு எரர் எது அப்படின்னா சிண்டாக்ஸ் எரர். இது என்னது சிண்டாக்ஸ் எரர் ரொம்ப முக்கியமான எரர். இது அப்படின்னு சொல்கிறோம்னா சிண்டெக்ஸ் எரர். இப்போ சிண்டெக்ஸ் எரர்னா என்னது அப்படின்னா சிண்டெக்ஸ் அப்படின்னா என்னது கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் அதாவது ப்ரோக்ராமில் சொல்லியிருக்குது ப்ரீ டிஃபைண்டடாக சொல்லியிருக்கிற கண்டிஷனில் இருந்து நீங்கள் எச்சீடாக வேறு ஏதாவது எழுதுனீங்க அப்படின்னா ஒரு எரர் ஜென்ரேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிச்ச உடனே செமிகோலன் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு என்ன வைக்கல செமிகோலன் வைக்கல. அப்போ என்ன வரும் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங். என்ன வரும் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு எரர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் எரர். தென் இப்போ ஃபங்க்ஷனல் எரர்ங்கிறது என்ன அப்படின்னா லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணக்கூடிய எரர். லாஜிக்கல் திங்கில் மிஸ்டேக். எப்படி லாஜிக்கல் திங்கில் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ வைல் ஒன்
வெல்கம் 36 வைல் 1 சி அவுட் வெல்கம் 369 டெஸ்ட் அப்படினு சொல்லிக்குறோம். இப்போ வைல் அப்ப பாத்தீங்க அப்படினா இதோட கண்டெய்னர் என்ன அப்படினா வைல் கண்டிஷன் என்னது நமக்கு ட்ரூ. இப்போ எப்போ இது ஃபால்ஸ் ஆகணும் இது கன்ஃபியூஸ் என்ன இருக்கும் ரெண்டாயிட்டே இருக்கும் எப்படி வெல்கம் 369 டெஸ்ட்லாம் வெல்கம் 369 டெஸ்ட்லாம் வெல்கம் 369 டெஸ்ட்லாம் அப்படின்னு என் நம்பர்ஸ் கேன் யூஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிட்டே இருக்கும். அப்போ ஒரு கண்டிஷன் எப்போ நீங்கள் ஃபால்ஸ் பண்ணுறீங்க இதுக்கு பிறகு என்னது அப்படின்னா ஃபங்க்ஷனல் எரர். இதுக்கு பிறகு என்னது ஃபங்க்ஷனல். அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எரர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ஃபங்க்ஷனல் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து என்ன எரர் சொல்கிறாங்க அப்படின்னா ரன் டைம் எரர். அதுக்கடுத்து என்னது ரன் டைம் எரர். இப்போ ரன் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய வேல்யூவை வந்து நீங்கள் எரர் பண்ணிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிஜுவலாக வாங்கிட்டு ஃப்ளோட்டில் கொடுக்குறது ஃப்ளோட்டை வாங்கிட்டு கேரக்டரில் கொடுக்குறது இது மாதிரியான எரரத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் ரன் டைம் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ த்ரீ டைப் ஆஃப் எரர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன எரர் சிண்டெக்ஸ் எரர் ஃபங்க்ஷனல் எரர் அண்டு ரன் டைம் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே தென் இப்போ எரர்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒரு லைப்ரரினா என்ன பார்த்துருக்கோம் இன்புட் பார்த்துருக்கோம் அவுட்புட் பார்த்துருக்கோம் எரர் எப்படிலாம் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஒரு வேரியபிள் வாங்குறது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு நியர் அபவுட் பார்த்தாச்சு. நான் எனக்கு தேவை என்னது அப்படின்னா கண்டிஷன்ஸ் தேவை. என்னது கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ்னால் என்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நான் ஆஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் dot hatch as include conio ivo dot hatch using namespace sdd int main. இப்போ நம்ம வேல்யூ வாங்குறேன் இப்போ இண்டிஜுவலில் என்ன வாங்குறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20 இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா சி அவுட் ஏ இஸ் பிக் ஏ இஸ் பிக் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பாட் அப்படின்னு ஒரு பாட் எல்ஸ் பாட்டில் என்ன சொல்லிடுறேன் நான் சி அவுட் பி இஸ் பிக் பேஸ் பேக் நம்ம சொல்கிறோம். இப்போ கண்டிஷன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே ஆரம்பிச்சு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கண்டிஷன் எப்படி இருக்காது இந்த கரூர் ப்ரைஸ்க்குள்ளே இருக்காது எல்ஸ் பாட் எதுக்குள்ளே இருக்காது இந்த கரூர் ப்ரைஸஸ் ஓப்பனிங் கரூர் ப்ரைஸ் க்ளோசிங் கரூர் ப்ரைஸ்க்குள்ளே இருக்காது. அப்போ அசைன் பண்ணியிருக்கோம் நம்ம வேல்யூ என்ன அசைன் பண்ணியிருக்கோம் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். கண்டிஷன் என்ன பண்ணுது நம்மளுக்கு செக் அவுட் பண்ணுது. இது ஓகேவா இதுலேருந்து டவுட் இல்லை இதான் இதிலேருந்து நம்ம ஒரு லாஜிக்கல் திங்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒரு லாஜிக்கல் திங்ஸ் இதே இப்போ நம்ம சொல்லியாச்சு. இப்போ இஃப்ங்க இஃப் எல்ஸ் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதில் எவ்வளோ லாஜிக்கல் திங்ஸ்லாம் இருக்குன்னு நீங்களே ஐடியா பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ஒருத்தர் ஓட்டு போகிறாரு இது நார்மலான ஒரு க்வெஸ்சன்ஸ். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஓட்டு இப்போ ஓட்டு 18 ஏஜ் அவருக்கு என்னது ஏஜ் ஆஃப் 18 ஏஜ் ஆஃப் 18 இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் எல்லாமே எப்படி அப்படின்னா ஒரு அர்த்தமெட்டிக் அதாவது வேர்ட்ஸாக இருக்கிறத அல்ஜிப்ரான்னு சொல்லலாம் நம்ம. இதை எப்படி சொல்லலாம் அல்ஜிப்ரா அல்ஜிப்ரோட பர்பஸ் என்னது அல்ஜிப்ரோட பர்பஸ் என்ன அப்படின்னா 100 லைன்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன். அதே மாதிரி இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்னவா மாற்ற போகிறீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு மாற்ற போகிறீங்க. அவ்வளோதான் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்ஸ் இது கம்ப்ளீட் சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறான். இப்போ 18 ஏஜ் அப்படிங்கிறவங்க ஓட்டு போட எலிஜிபிள் அவங்க என்னது எலிஜிபிள். 18 ஏஜ் இல்லாதவங்களா எலிஜிபிள் இல்லை. இப்போ இதுக்கு கண்டிஷனுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பர் வாங்க போகிறீங்க. அப்போ ஏஜ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுக்கணுமா இல்லையா. அப்போ அவுட்புட் எப்படி எழுதுவீங்க என்டர் யுவர் ஏஜ் ஏஜ் கொடுத்தோன்னு இங்கே என்ன கொடுக்கணும் ஒரு நம்பர் கொடுக்கணும். இப்போ இங்கே ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும் அந்த அப்போ எத்தனை வேல்யூ வாங்கினா ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ வாங்குறோம் அது வேல்யூ வாங்கி என்ன பண்ணுறோம் கண்டிஷன் செக் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எலிஜிபிள் டு ஓட் இல்லை அப்படின்னா ஃபால்ஸாக இருந்தால் நாட் எலிஜிபிள் ஒரு ஏஜ் இஸ் லோ அப்படின்னு நம்ம ஏதாவது நம்ம நம்மளுக்கு என்ன வேணுமோ ப்ரிண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ரெப்ரஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அவுட்புட்டை தான் பார்க்கணும். நம்ம அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ண முடியுமே தவிர இன்புட்டை வச்சு நம்ம என்னமே போகவே முடியாது. எப்பயுமே ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து போகும் அவுட்புட்லேருந்து தான் இன்புட்டுக்கு இன்புட்லேருந்து எப்பயுமே என்ன போக மாட்டோம் நம்ம அவுட்புட்டுக்கு போக மாட்டோம். அப்போ அவுட்புட்டு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்டர் யுவர் ஏஜ் நீ போட போகிறேன் அப்போ எப்படி எழுதுவோம் நம்மளுக்கு
ஃபஸ்ட்டு நீங்கள் சி அவுட் லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், என்டர் யுவர் ஏஜ். அப்போ சீனில் என்ன பண்ண போகிறோம், நம்ம சீனில் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ வாங்கிக்கிறோம். என்ன வாங்குகிறோம், ஏஜுங்கிற வேல்யூ வாங்குகிறோம் சீனில் ஏஜ். அப்போ இஃப்ல நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் கண்டிஷன் செக் பண்ணுறேன். எது பெருசாக இருக்கணும், ஏஜில் பெருசாக இருக்கணும். அப்போ என்ன, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டு 18. அதாவது ஈக்குவல் ஏன் போடுறோம், 18 இருந்தாலும் எலிஜிபிள். இப்போ நீங்கள் ஈக்குவல் நீங்கள் போடலை அப்படின்னா 18 என்னது கண்டிஷன், ஃபால்ஸ் தலை. கண்டிஷன் என்னது, ஃபால்ஸ் தலை. அப்போ 18 greater than equal to 18. அப்போ இங்கே என்ன எழுதுகிறோம், சி அவுட்டில் நம்ம என்ன எழுதுகிறோம், எலிஜிபிள் டு த எல்ஸ் பாட்டில் என்ன எழுதுறோம், நம்ம சி அவுட் யுவர் ஏஜ் இஸ் லோ, யுவர் ஏஜ் இஸ் லோ அப்படின்னு நம்ம எழுதுறோம். அவ்வளோதான், இது ஈஸியான ப்ரோக்ராம். இப்போ லாஜிக்கலாக இப்போ உங்களுக்கு எழுத தெரியுதுல்ல, இப்போ ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா, இப்போ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி, இப்போ இதே வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு 3 marks இப்போ பாருங்கள், நான் 3 marks வாங்கணும்னு நான் சொல்கிறேன். எத்தனை மார்க்கு, 3 marks என்டர் பண்ணுங்கள், 3 marks என்டர் பண்ணுங்கள். என்னென்ன சப்ஜெக்டுக்கான 3 marks அப்படின்னா, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 3 marks நீங்கள் என்டர் வாங்கணும். இப்போ தமிழில் மேக்ஸ் 3 marks இப்போ என்டர் பண்ணி 3 என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை கால்குலேட் பண்ணணும். இது டோட்டல் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் கால் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணணும், நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த ஆவரேஜை வச்சுட்டு, இதை வச்சுக்கிட்டு ஆவரேஜை வச்சுக்கிட்டு 50% கீழே இருந்தால், ரெண்டே கண்டிஷன் தான் சொல்கிறேன், 60% வச்சுக்கிறோம், 60% கீழே இருந்தால் செகண்ட் கிளாஸ், எபோ 60% என்னது ஃபஸ்ட்டு கிளாஸ். ஓகேவா, எல்லா மார்க்குமே வந்து 35 மேலே தான் என்டர் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ என்டர் பண்ணணும், 35, ஏன்னா இது வேறு கண்டிஷன்ஸு. 35 மேலே தான் என்டர் பண்ணணும்னாதே செக் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா 100 இன்னொரு என்ன மார்க் எடுக்கிறாங்கன்னா 25 வச்சுங்க. இப்போ 225, இப்போ 225 டிவைடட் பை 3 எவ்வளோ, 75% வருது. ஆனால் இங்கே என்னது ஃபெயில். அப்போ என்ன கிளாஸு, செகண்ட் கிளாஸ்னு வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே இதை யோசிக்கணும், இதே லாஜிக்கல் திங்ஸ், இங்கே என்னது லாஜிக்கல் திங்ஸ். அப்போ என்ன ஆகணும், மார்க் ஒவ்வொரு மார்க்கை நீங்கள் செக் பண்ணணும்ல. அப்போ ஒவ்வொரு மார்க் என்ன இருக்கணும், எதோட பெருசாக இருக்கணும், 35 marks பெருசாக இருக்கணும். எது, தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, அதுக்கடுத்து என்னது மேக்ஸ் மார்க், எல்லாமே எப்படி இருக்கணும், 35 பெருசாக இருக்கணும். இப்போ இந்த 35 வேட பெருசாக இருந்து 3 conditions என்ன இருக்குது, ட்ரூவாக இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அது லூப்புக்குள்ளே வரணும், ட்ரூவாக இருந்தாலே லூப்புக்குள்ளே வரணும். இது எப்படி எழுதுவோம், நம்ம காலேஜ் சொன்னேன்ல, இப்போ மேத்தமெட்டிக்ஸ் கிரேட்டர் தென் 35 அண்டு தமிழ் கிரேட்டர் தென் 35 அண்டு இங்கிலீஷ் கிரேட்டர் தென் 35 ஈஸியாக எழுதிட்டோமா. இப்போ 3 conditions ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், உள்ளே என்டர் ஆகும். ஓகேவா, புரியுதா, இப்போ ஈஸியாக புரியுதா இல்லை கஷ்டமாக இருக்கா, இவ்வளோதான். ஆ, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், வெரி குட், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், தட் இஸ் மை மாணவன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். சரியா, அப்போ 35 இருந்தாலும் என்னது பாஸ் தான். அப்போ கிட்ட தான் ஈக்குவல் தான் நமக்கு போடணும். ஓகேவா, இப்போ புரியுதா, எனி டவுட்ஸ்? ஓகேவா, இப்போ எப்படி ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும்னு தெரியுதுல்ல. ஓகேவா, ரைட் திஸ் ப்ரோக்ராம், இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எல்லோரும்.